ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகணும். ஸோ வாங்க எனக்கு வீடியோ கூட போகலாம். வெல்கம் டு அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே போதும், எங்கே பார்த்தாலும் இந்த பிக் பாஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி கேட்டாங்க, இவங்க வந்து வெளியே போயிட்டாங்களா, இவங்க உள்ளே வந்தாங்களா, இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சா, யார் சண்டை போட்டால், யார் லவ் பண்ணால், இந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற ஒரு பெரிய ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் தான். எதனால் இந்த ஷோ வந்து இந்த மாதிரி வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள், அதாவது வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி, ஓ இவனுக்கு இதுவா, ஓ இவளுக்கு இதுவா அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சியான ஒரு தாட் வந்து நமக்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து ஆடியன்ஸை வந்து இழுக்கணும், டிஆர்பி ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்க்காண்டி தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம யூகேல தான் ஃபஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூகேல வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் பிக் பாஸ் கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து தமிழ்லேயும் வந்து வந்துருச்சு. ஸோ தமிழ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த பிக் பாஸ் வந்து எதுக்காண்டி ஒரு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கான்ட்ரவர்சி டாபிக் தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப இங்கே நடக்கிற என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து கேமராஸ். ஸோ இந்த கேமரா அப்படிங்கிறது வந்து நிறைய கேமரா, லைக் வந்து ஒரு கவுண்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு 43 கேமரா இருக்குது, 34 கேமரா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி எல்லா மிரருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ஃபுல் லைட் ஃபோக்கஸோட ஒரு கேமராஸ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்போயுமே 24 hours வந்து ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும், க்ளீனாக வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற கேமராஸ் எல்லாருமே வந்து ப்ராப்பரான ஒரு லைட்டிங் செட்டப்போடு இருக்கும், லைக் வந்து நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் விஷுவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைட்டிங்ஸோடு தான் வந்து இங்கே கேமராஸ்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வாஷ்ரூம்ஸில் மட்டும் தான் கேமரா இருக்காது, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கேமராஸ் இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா கிளாக்ஸ் எதுவுமே வந்து இந்த ஹவுஸில் கிடையாது. பட் வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஷோகேஸ்க்கு வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி வந்து கிளாக் இருக்கலாம், பட் அதில் எதுவுமே வந்து ரன் ஆகிற கிளாக் கிடையாது. ஸோ உள்ளே இருக்கிற யாருக்குமே வந்து எக்ஸாக்டாக என்ன டைம் ஓடுது என்ன அப்படிங்கிற பற்றி வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா சப்போஸ் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும்ல, சப்போஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்குறதுக்கு, ஸோ இந்த ஃபேக்ட் என்னன்னா அதை பற்றி தான். ஸோ வெளியே எப்பயுமே, லைக் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு வெளியே எப்பயுமே ஒரு ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ், ஸோ அந்த டீமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஏதாவது தேவைப்பட்டால் உடனே வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து எப்பயுமே அங்கே பெர்மனண்ட்டாக வந்து ஆம்புலன்ஸும் இருக்கும், டாக்டர் டீமும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த பெனால்ட்டி. ஸோ இந்த பிக் பாஸ்க்குள்ளே நம்ம போயிட்டோம், ஸோ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல, நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து குவிட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து ஹெவியான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஹெவியான ஃபைன் வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நடுவுலேயே வந்து குவிட் பண்ணி நான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பாலிசி இருக்குது பிக் பாஸில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வின்னாரவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உள்ளே ப்ளே பண்ணுற இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வீக்லி பேமெண்ட் இல்லைனா மந்த்லி பேமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல, பட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரைவசி. ஸோ எல்லா இடத்துலையுமே கேமரா வைக்கிறப்ப கண்டிப்பாக நிறையா வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து வரும். பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலி கண்டென்ட்டாக இல்லாமல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி ஷோஷாக ஆகிறதுனால மேக்ஸிமம் வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு சென்சார்டு கண்டென்ட் மட்டும் தான் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் பிக் பாஸ் பற்றின ஃபேக்ட்ஸ். நிறைய விஷயங்கள் தெரியாது தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் உனக்கு எப்போ தெரியும், நீ பிக் பாஸ் பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிக் பாஸ் ஒரே எபிசோட் கூட பார்த்ததில்லை, டு பி ஃப்ரங்க் சொல்கிறேன். ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இந்த விஷயங்கள்லாம் கேட்குறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்ச மறக்க முடியும் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்து நம்ம சேனல் அமேசிங் வைரல் ஃபேக்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.